coming to 11th question. இப்போ நம்ம இந்த டி பை பை இது வந்து கொஸ்டின் வந்து சால்வ்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் எந்த டேர்முமே இருக்கக்கூடாது அதர் தேன் ஒன். அப்போ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ், அப்போ என்ன பண்ணிக்கலாம், டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஏ, இதால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ, அதாவது இதால் டிவைட் பண்ணுறப்போ இது இது என்னாயிரும் கேன்சல் ஆயிரும், டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. இந்த ஒய்யை தனியாக எழுதிக்க, இப்படி ப்ராக்கெட் போட்டுக்க, இல்லை ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. அப்போ இது ஒரு இது கேன்சல் ஆயிரும் இல்லையா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன இருக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் தென் ப்ளஸ் இது வேணால் மைனஸ் உள்ளே போட்டுக்க, பை எக்ஸ் ப்ளஸ் ஏ இங்கே ஒய். சம் மட்டும் கொஞ்சம் கரெக்டானு பார்த்துடலாம். கரெக்டு தான். இப்போ இங்கே ஒய் வந்தால் இந்த இடத்துல என்ன வரணும்னு சொன்னால் ஒய் வரணும். அப்புறம் இங்கே டிஎக்ஸ்னு வந்தால் இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். இது தான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு தான் நீ சம்மே வந்து போடணும். நீ பாட்டுக்கு போட்டே போயிட்டு லாஸ்ட்டில் வந்து தப்பாக இருக்கக்கூடாது. ஸோ என்ன எழுதணும், இதை கம்பேர் பண்ணு, பி சாரி டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ஈக்குவல் டு க்யூ அப்படின்னு எழுதிக்க, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்க. அப்புறம் என்ன எழுதுவேன், திஸ் இஸ் எ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன், இங்கே ஒய் வந்தால் ஒய் அப்படின்னு எழுதணும். இங்கே என்ன எழுதுனேன், சமப்படித்தான கோவையா ஹலோ, ஒய்யில் அமைந்த ஒய்யில் அமைந்த நேரிய நேரிய வகைக்கெழு சமன்பாடு, நேரிய வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ அடுத்தது இப்போ பி என்ன, பி ஈக்குவல் டு மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ அண்டு க்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் க்யூ, இதெல்லாம் நம்ம வழக்கமாக எழுதிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன நிறுத்தோம், இன்டகிரல் பிடி எக்ஸ், இங்கே இந்த இங்கே எக்ஸ் வந்தால் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் பி இஸ் வாட், மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ டிஎக்ஸ், மைனஸ் வெளியில் எடுத்துரு, மைனஸ் டூவே வெளியில் எடுத்துரு, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ டிஎக்ஸ், திஸ் இஸ் நத்திங் பட் லாக் இல்லையா. ஸோ லாகா ஒன் பை எக்ஸ்னா லாகு, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏனாலும் லாகு, இந்த மைனஸ் டூவை மேலே கொண்டு போயிரு. ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் மைனஸ் டூ, ஸோ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது என்னங்க, இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ், ஸோ இ பவர் லாக் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இ லாக் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், ஸோ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், திஸ் இஸ் வாட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், இதை தான் நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி. அடுத்தது சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் என்ன, y இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx ப்ளஸ் c, இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வந்தது, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இல்லையா, ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ என்ன, ஒவ்வொரு டைமும் க்யூ அழிச்சிட்றேன் இல்லையா, ஐ திங்க் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப், அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், அப்போ மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, எக்ஸ் ப்ளஸ் ஏவா எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் வந்து வெறும் ஒன்று தான், இங்கே டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும் நமக்கு, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்
பை டூ. இந்த இடத்துல என்ன இருக்குது? சி இருக்குது. இங்கே ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே கிராஸாக கொண்டு போ. அப்போ அதர்வைஸ் யூ டேக் த எல்சிஎம் ஃபார் திஸ். எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? டூ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல டூ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் டூ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆயிரும்? டூவும் டூவும் கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ மீதி என்ன இருக்குது? இது கேன்சல் ஆகுது. இங்கே டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் ஃபோர். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பவர் டூ, இங்கே ஒரு பவர் டூ, ஸோ ஹோல் பவர் ஃபோர். தென் சி ப்ராக்கெட் சிஆர் டூ சிஆர் டூ சி ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். திஸ் த சொல்யூஷன். ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். தேங்க்யூ.